Hi friends, welcome to MSC Videos. இன்னைக்கு Dream 11 predictionல பங்களாதேஷ் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மோதக்கூடிய முதல் ஒருநாள் டீம் போட்டிக்கான டீம் செலக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். வெஸ்ட் இண்டீஸ் அணி பங்களாதேஷுக்கு டூர் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் தொடர் மற்றும் டெஸ்ட் தொடர் மோத போகிறாங்க. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் கம்ப்ளீட்டாக புது டீமை உள்ளே இறக்கியிருக்கிறாங்க. பழைய பிளேயர்ஸ் யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 1-2 பிளேயர்ஸ் தான் பழைய பிளேயர். அவங்களுமே பார்த்திங்கன்னா புதுசாக டீமுக்குள்ள வந்த அல்சாரி ஜோசப், ரோவன் போல் இந்த மாதிரி பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யங் சைடுக்கு. அவங்க 2023 வேர்ல்டு கப்புக்கு இப்போமே டீமை தயார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே நேரத்தில் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சைட். எப்பவும் விளையாடக்கூடிய ஷைபுல் ஹசன், முஷ்ஃபகிர் ரஹீம், மொஹமுதுல்லா, தமிம் இக்பால் அப்படின்னு சூப்பரான டீமோட களமிறங்கியிருக்கிறாங்க. ஸோ பங்களாதேஷ் இந்த முறை வெஸ்ட் இண்டீஸை டாமினேட் பண்ணுவாங்களா, இல்லை இளம் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் பங்களாதேஷுக்கு அதிர்ச்சி கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணுறதுக்கு. இந்த போட்டி ஜனவரி 20 காலையில் 11 ஆரம்பமாகும். உங்களுக்கான அணிகளை 10:30 தேர்வு செய்யலாம். இது ஆக்சுவலாக டே நைட் போட்டி தான். ஆனால் இருந்தாலும் நைட் செஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். டியூ அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால அந்த டியூக்கு முன்னாடியே மேட்ச் முடிக்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 1-2 hours மட்டும்தான் அண்டர் த லைட்ஸ் நீங்கள் மேட்சை பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டே மேட்ச் மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல டீம்ஸை, ஸ்பின்னர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய டீமை எடுக்கலாம். மேட்ச் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா, ஷேர் பங்களா நேஷனல் ஸ்டேடியம் மிர்பூர் தாக்காலேருந்து வரப்போகுது. இப்போ அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்லிடுறேன். ட்ரீம் 11 இல்லை ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன், ஃபேண்டசி டீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட தனிப்பட்ட ஏர்னிங் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் 2-3 பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க, எனக்கு 1 lakh லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எப்போவுமே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஸோ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வின் பண்ண முடியுதான்னு மட்டும் பாருங்கள். அளவுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் பணம் சம்பாதிக்க முடியுமா, இதை ஒரு ஜாபாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இனிமேல் இதை கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோலாம் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் இதுக்கு மோசமாக போயிட்டுருக்க மாதிரி ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் நீ யூஸ் பண்ணால் நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனல் அட்வைஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தொடர்ந்து வீடியோ முழுசாக பாருங்கள். ஷேர் பங்களா நேஷனல் ஸ்டேடியம் மிர்பூரில் இது வரைக்கும் 108 போட்டிகள் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபஸ்ட் பிடிச்சவங்க 50 போட்டிகளையும், சேஸ் பண்ணவங்க பார்த்திங்க அப்படின்னா 57 போட்டிகளையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியும், டியூ வந்ததுக்கப்புறமா சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ அதுதான் அவங்களோட டார்கெட்டே இருக்க போகுது. ஸோ அதனால தான் அந்த டியூக்கு முன்னாடியே போட்டியை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 229. ஸோ இதெல்லாம் பார்க்க முடியாது. ஹையஸ்ட் டோட்டல் இந்தியா அடித்தா 370, உலகக்கோப்பையில் அடித்தாங்க. லோயஸ்ட் டோட்டல் பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஏறாத 58 ஆல் அவுட் ஆகிருக்கிறாங்க. ஹையஸ்ட் டோட்டல் சேஸ் டவுன் பார்த்திங்க அப்படின்னா, ஏஷியா கப்பில் இந்தியா சேஸ் பண்ண 330 ரன். இதில் தான் விராட் கோலி 183 ரன் அடித்தார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு ஸ்கோர் தான். லோயஸ்ட் ஸ்கோர் இதுவும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்தியா டிஃபெண்ட் பண்ணாங்க 105 ரன். பங்களாதேஷ் ஸ்டீவர்ட் பின்னி அட்டகாசமான போலிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு 6 அவர் பிக் பண்ணார், 4 ரன் கொடுத்து. ஸோ நல்ல ஒரு மேட்சாக இருக்க போது, தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் எல்லா பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுவரைக்கும் நடந்த கடைசி 3 போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கோர் 255. பங்களாதேஷ் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் 2018 இந்த சீரீஸ் மோதினாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அந்த சீரீஸில் தோற்று போனாங்க 2-1 அப்படின்னு. அந்த இடத்துல வந்த ஷாய் ஹோப் தான் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கினார். பட் அவருமே இப்போ கிடையாது. 2வது ஒருநாள் போட்டியில் 255 அடித்தாங்க பங்களாதேஷ். வெஸ்ட் இண்டீஸ் அதை சேஸ் பண்ணி முடித்தாங்க. ஷாய் ஹோப் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறமா வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் பங்களாதேஷ் முதல் ஒரு நாள் போட்டி, இது அதுக்கு முந்தைய போட்டி, 195 தான் அடித்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். அதை ரொம்பவே சிம்பிளாக சேஸ் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ். முர்டாஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். பட் அவர் இப்போ டீமுக்குள்ளே கிடையாது. 2018 பங்களாதேஷ் மற்றும் ஜிம்பாபே ஒரு போட்டியில் மோதினாங்க. 271 அடித்தாங்க. 243 தான் பங்களாதேஷை ஜிம்பாபேவால் அடிக்க முடிஞ்சது. ஸோ பங்களாதேஷ் இந்த டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ இம்ருல் கைஸ் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினார். பட் அவருமே இப்போ கிடையாது. ஸோ போன முறை வெஸ்ட் இண்டீஸ் பங்களாதேஷுக்கு போயிருக்கும்போது தோற்று போயிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப பெரிய ஃபார்மில் இல்லை. ஓடிஐ பொறுத்த வரைக்கும், T20 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீம் தான். பட் இருந்தாலும் ஸ்ரீலங்கா கூட இப்போ ரீசெண்டாக மோதி தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நியூசிலாந்து கூட தோத்தாங்க. ஸோ ரொம்ப சுமாரான ஃபார்மில் தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க புதுசாகவே ஒரு டீமை களமிறக்கிறாங்க அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. ஸோ அந்த புது டீம் எந்த வித ப்ரெஷரும் இல்லாத ஆடுறதுனால கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ப்ராபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் தமிம் இக்பால், லிண்டன் தாஸ் அட்டகாசமான ஓப்பனிங் கொடுக்கக்கூடியவங்க. தமிம் இக்பால் தான் இந்த மாதிரி கேப்டன்ஷிப் வேறு பண்ணுறாரு. மொஹமுதுல்லா, முஷ்ஃபிகிர் ரஹீம், ஷஹீபுல் ஹசன், சௌமியா சர்கார். ஸோ மெஹதி ஹசன், முஸ்தஃபிர் ரஹ்மான், ரொபேல் ஹுசேன், நஜ்மல் ஹுசேன் ஷண்டோ அண்ட் ஷர்ஃபில் இஸ்லாம்.
சூப்பரான ஒரு டீம், கிட்டத்தட்ட ஒரு 7-8 பிளேயர் அப்படியே நிரந்தரமாக டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேயர் தான் மெகதி ஹசன் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேண்டஸி டீம் சூஸ் பண்ணுறதா இருந்தால் மெகதி ஹசன்கிற ஒரு பவுலரில் இருக்கிறவர் தான் நல்ல ஒரு பிளேயர். இன்னொரு மெகதி ஹசன் இருக்காரு, அவர் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்காரு. ஸோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், ஜெசன் முகமது இருக்கிறாரு, அவர் தான் கேப்டன், அவரே 27 மேட்ச் விளாண்டுருக்காரு. சுனில் ஆம்பிரேஸ் நம்ம நிறைய இந்த T10 ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். ஜோஷுவா டிசில்வா, ஒட்லிங்கிற புது பிளேயர், ரோமன் பவல், மயர்ஸ், ரைஃபர், அல்சாரி ஜோசப், அகில் ஹுசைன், சிமார் ஹோல்டர், குருமா போனர், இவங்கெல்லாம் எல்லாருமே புதுசாக தான் இருக்கிறாங்க. இதுபோல் ஹேடன் வால்ஷ் உள்ளே இருக்கிறாரு, பட் அவர் ட்ரீம் 11 டீமில் இல்லை, மேபி அவர் இருந்தானா அவர் ஒரு ஸ்பின்னராக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே புதுசு தான். சுனில் ஆம்பிரேஸ் தான் ஓரளவு டீசெண்டான ஒரு பிளேயர் மாதிரி தெரிகிறாரு. மற்றபடி மற்ற எல்லா பிளேயர்ஸுமே புது பிளேயர்ஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம 1-2 மேட்சஸ் போனால் தான் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நமக்கு தெரியும். விக்கெட் கீப்பர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முஷ்ஃபகி ரஹீம் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணலாம், லிண்டன் தாஸும் பிக் பண்ணிக்கலாம். லிண்டன் தாஸ் கிராண்ட் லீக்கில் கூட நீங்கள் பிக் பண்ணலாம், ஏன்னா நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல செஞ்சுரிஸ்லாம் அடிக்கக்கூடிய பிளேயர், நீங்கள் அவரை பிக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஜோஷுவா டிசில்வா நீங்கள் வேணால் பிக் பண்ணிக்கலாம், விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம், ஏன்னா இவர் ஒரு டீசெண்டான ஒரு பிளேயர் தான், டெஸ்ட் மேட்ச்க்கெலாம் கூட செலக்ட் ஆகி தான் இருந்தார், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ அவர் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். தென் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிம் இக்பால், சௌமியா சர்க்கார் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணணும். முகமது இல்லாவா கிராண்ட் லீக்கில் பிக் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஹிட்டர் வேறு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுனில் ஆம்பிரேஸ் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணி ஆகணும். ஜெசன் முகமது கேப்டன், ஸோ அவரை பிக் பண்ணிக்கலாம். ரோமன் பவுல் வேணாலும் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அவர் பவுலிங்கும் போடுவார், ரைட் ஆம் மீடியம் போடக்கூடிய ஒரு பவுலர் தான், பட் ஆனால் அவர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பேட்ஸ்மேன் கேட்டகரிக்குள்ளே தான் இருக்கார் ட்ரீம் 11 பொறுத்த வரைக்கும். தென் ஆல்ரவுண்டர் இந்த பக்கம் சொல்லவே தேவையில்லை, ஷைபுல் ஹசன் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். மெகதி ஹசன் இந்த ஆல்ரவுண்டர் தேவையில்லை, நம்ம மெகதி ஹசன் ஒரு பவுலராக கூடிய ஆள் செலக்ட் பண்ணணும். ரைமன் ரஃபர் லெஃப்ட் ஆம் மீடியம் போடக்கூடியவர். தென் மேயர்ஸ் இவரும் பார்த்திங்கன்னா ரைட் ஆம் மீடியம் போடக்கூடியவங்க. ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரிங்கிறதுனால கொஞ்சம் பேட்டிங்கும் பண்ண வாய்ப்பு இருக்குது. தென் பவுலர்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்சாரி ஜோசப் தான் பவுலிங்கை லீட் பண்ணி கொண்டு போகணும், ஸோ அவரை பிக் பண்ணலாம். சிமார் ஹோல்டர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் சூப்பராக போடக்கூடியவர். தென் அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆம் ஆத்தடக், ஸோ இவர் ஸ்பின்னர் அப்படிங்கிறனால பங்களாதேஷ் ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெகதி ஹசன் ரைட் ஆம் ஸ்பின்னர், தென் முஸ்தபிசு ரஹ்மான் நமக்கு தெரியும் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் போலர். இது போக பார்த்தீங்கன்னா ஷர்ஃபுல் இஸ்லாம் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் இருக்கிறார், ருபேல் ஹுசைன், இவங்கெல்லாம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் நம்ம பரிச்சயமான முகங்களாக தான் இருக்குது பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும். வெஸ்ட் இண்டீஸில் அல்சாரி ஜோசப் தான் பவுலிங்கை லீட் பண்ண போகிறாங்க. ஸோ கேப்டன் ரோஸ் கேப்டன் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா தமிம் இக்பால், சைபுல் ஹசன், சுனில் ஆம்பிரேஸ், லிண்டன் தாஸ், முஷ்ஃபகி ரஹீம் எடுக்கலாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜெசன் முகமது நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம், அல்சாரி ஜோசப் பிக் பண்ணி பார்க்கலாம், அவங்கெல்லாம் கேப்டன் ரோஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு அணிகளை பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக்கான அணி, ஹெட் டு ஹெட்கான அணி பார்த்தீங்கன்னா முஷ்ஃபகி ரஹீம், லிண்டன் தாஸ், ரோமன் பவல், சுனில் ஆம்பிரேஸ், தமிம் இக்பால், சௌமியா சக்கார், மயர்ஸ், ஷஹிபுல் ஹசன், அல்சாரி ஜோசப், அகில் ஹுசைன் அண்ட் முஸ்தபிசு ரஹ்மான். ஸோ இதில் யாராவது பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக கண்டிப்பாக இன்னொரு பிளேயர் ஆடுவாங்க, அவங்க அப்படியே பிக் பண்ணிக்கோங்க. கேப்டனாக ஷஹிபுல் ஹசன், வைஸ் கேப்டனாக சுனில் ஆம்பிரேஸ் பிக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்லேயே இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஹெட் டு ஹெட்டில். ஒரு கிராண்ட் லீக்கான அணியை பார்த்தீங்க அப்படின்னா லிண்டன் தாஸ், ரோமன் பவல், சுனில் ஆம்பிரேஸ், ஜெசன் முகமது, தமிம் இக்பால், முகமது இல்லா, ரைஃபர், ஷைபுல் ஹசன், சிமார் ஹோல்டர், முஸ்தபிசு ரஹ்மான் அண்ட் மெகதி ஹசன் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ கேப்டனில் லிண்டன் தாஸும், வைஸ் கேப்டனாக ஜெசன் முகமது. ஸோ இதை நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் போட்டு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஜெசன் போது போட்டிருக்கோமே நினைக்க வேண்டாம், பிகாஸ் கேப்டன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணுங்கள், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ட்ரீம் 11 அப்படிங்கிறது உங்களோட ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நம்ம சொன்ன ஸ்டாட்ஸை யூஸ் பண்ணி நல்ல டீமை பிக் பண்ணுங்கள், நல்லா விளையாடுங்க. ஆல் தி பெஸ்ட்.